வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைமண்ட் ஷேப் பேனர் போடுங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவருக்காக தான் இந்த வீடியோ. நான் ஃபோட்டோஷாப் 7 தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, கண்ட்ரோல் என் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். அதில் சைஸ் பார்த்துக்கோங்க, வித்து 10, ஹைட்டு 10. பொதுவாகவே டைமண்ட் ஷேப் பேனர்னால் 10x10 இல்லை 20x20, 5x5, இந்த மாதிரி ஸ்கொயராக தான் பண்ண முடியும். அதுக்காக தான் நீங்கள் மற்ற மாதிரி 10x20லாம் பண்ண முடியாது, டைமண்ட்னாலே ஸ்கொயர் தான். அது ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் போட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் கொடுத்து ஒரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த லேயர் மேலே கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு கலர் ஒன்று அப்ளை ஆகும். அது எந்த கலராக வேணால் இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கோங்க. இப்போ அந்த பேக்ரவுண்ட் கலருக்கும் இந்த கலருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கணும். அப்போ என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் டி கொடுத்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹெச்ன்னு ஒன்று இருக்கும், நடுவில் ட்ரையாங்கல் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் போய்ட்டு 45 கொடுங்க. 45 கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். அதை எடுத்துகிட்டு வந்து சென்டராக வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு பட்டன் ஒன்று இருக்கும், நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இப்போ அந்த ஸ்டெப்பு கஷ்டமாக இருக்குன்றவங்க இப்படி பார்த்துக்கோங்க. என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் 45 கொடுத்துட்டு ஏதாவது ஒரு கார்னர், அப்போ இன்னொரு கார்னர், ரெண்டு கார்னர் இப்படி சென்டராக வச்சிட்டிங்கன்னா செட் ஆகிடும். இப்போ அது மேலே இன்னொரு லேயர் போட்டு நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட கண்டென்ட் ஃபுல்லாகவுமே இந்த ஸ்கொயர் பாக்ஸுக்குள்ளே தான் வரணும். பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வரக்கூடாது. இந்த பிங்க் கலரில் ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே தான் உங்கள் டிசைனு மேட்டர் எல்லாமே அதுக்குள்ளே தான் வரணும். அதுதான் நமக்கு வந்து ப்ரிண்ட்டில் வரும். இது நான் பண்ணுறதெல்லாம் வந்து என்னோடய ஸ்டைலுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணுவோங்க. இல்லை என்னோடய ஸ்டைலு என் டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதே மாதிரி கூட நீங்களும் ட்ரை பண்ணலாம். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேயர் போட்டு பிளாக் கலர் அப்ளை பண்ணுறோமா, அதை வந்து லேயர் பாக்ஸில் போய்ட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கனாலும் மாஸ்க் ஆகும், இல்லை கண்ட்ரோல் ஆல்ட்டு ஜி கொடுத்தீங்கனாலும் மாஸ்க் ஆகும். நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க ஒரு பேனரை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கிறேன். அதுலேருந்து மேட்ரு மட்டும் எடுத்துக்கிறேன். ஓப்பன் ஆகிட்ருக்கு. இதுதான் அந்த பேனரு. இது நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருந்தது ஒரு மேரேஜுக்கு. இப்போ அதில் இருக்க ஃபோட்டோஸ் பேக்ரவுண்டு எல்லாமே அதுலேருந்து எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஃபோட்டோஷாப்பில் போடுறேன். ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ள ஃபோட்டோ எடுத்துகிட்டு போட்டுறேன். இது வந்து ஒரு கல்யாண பேனர்ன்றதுனால ஒரு பொண்ணு மாப்பிள்ள ஃபோட்டோ, கீழே வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு பண்ணுறேன் நான். நீங்கள் ஒரு 4-5 ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னாக்கா பொண்ணு மாப்பிள்ள ஃபோட்டோ சின்னதாக போடணும், இல்லை ஒரு ஆக்டர் ஃபோட்டோ போடணும்னா இன்னும் சின்னதாகும். டைமண்டில் பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோலாம் ரொம்ப சின்னதாக தான் ஆகும். இப்போ அதேமாதிரி ஒரு பேக்ரவுண்டு ஒன்று அதில் இருக்குது, சும்மா ஒரு கலர் ஸ்குவாச்சஸ் மாதிரி, அதை எடுத்து வந்து நானும் போடுறேன். இப்போ நம்ம பார்த்துங்க, நல்லா வாட்ச் பண்ணுங்கள். பிளாக்கில் வந்தால் அந்த கலர் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். ஏன்னா வந்து அதை பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து போய் லைட் கலரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. இதுவே நீங்கள் டார்க்கான பிளாக்கு இல்லை ப்ரௌனு அந்த டார்க் கலரில் போட்டிங்கன்னா அந்த கலரு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், நான் அதை டார்க் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த கப்பினுடைய கலர் சேஞ்ச் ஆகிறப்போ அந்த கலர் தெரியுது பாருங்கள். அந்த கலர் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், டார்க் ஆகிட்டதுனால அந்த கலர் நல்லா தெரியுது. இதெல்லாம் வந்து நான் பண்ணுறது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறேன், நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு இப்படி என்ன பண்ணிக்கலாம். இல்லை சிம்பிளாகவே ஒரு ஒயிட்டில் பேக்ரவுண்ட் வச்சுட்டு அது மேலே ஏதாவது 2-3 கலர் அப்ளை பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, எரேசர் டூல் கொடுத்துட்டு 50 ஒப்பாசிட்டி 50 வச்சுட்டு லைட்டாக எரேஸ் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த எங்கள் நண்பனுக்கு கல்யாணம் வாழ்த்த வாருங்கள் இருக்குது, அதை அப்படியே கால் பண்ணி போட்டுக்கிறேன்.
இப்போ ரெண்டு லேயரை செலக்ட் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா எப்படின்னா, ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு எத்தனை லேயர் செலக்ட் பண்ணாலும் அது லிங்க் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் மேலே போட்டுடுறேன். இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு கீழே இந்த டெக்ஸ்ட் லேயர் போயிடுச்சு, அதனால் என்ன பண்ணுறேன், இந்த ஃபோட்டோ மேலே அந்த டெக்ஸ்ட் வர வைக்கணும். அந்த லேயர் பாக்ஸில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டெக்ஸ்ட் லேயர் எங்கே இருக்குன்னு, அதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போட்டிங்கன்னா தான் இந்த ஃபோட்டோவுக்கு மேலே வரும். இப்போ அந்த லேயர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இது கீழே இருக்குது. இந்த டெக்ஸ்ட் லேயர் பார்த்தீங்களா, இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்துடும், டாப்பில் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ மேலே தெரியுது. இப்போ மறுபடியும் அந்த டாக்குமெண்ட்டுக்கு போகிறேன், அதில் போய்ட்டு இந்த டேட்டு, இந்த திருமண விழா, பொண்ணு மாப்பிள்ள பேர்லாம் அதே பேர் எடுத்து வச்சுப்போம். கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து அதில் என்ன இருக்குன்னா, கவிதை ஒன்று இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு நம்ம போட்டுக்கலாம். மறுபடியும் கண்ட்ரோல் டி கொடுத்து அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் ஒருத்தர் ஃபோட்டோ ஒருத்தனை போட்டிருக்காங்க, அதே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன், அவரோட பேர் கீழே போட்டுக்கிறேன். இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் யூஸ் ஒர்க் பண்ணுறது எல்லாமே அந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, டைமண்ட் மாதிரி பிங்க் கலரில் ஒன்று ஃபஸ்ட்டு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணும், அந்த லேயருக்குள்ளே தான் எல்லா மேட்டரும் வரணும். அதில் நம்ம மாஸ்க் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அதுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக அது எப்படி சேவ் பண்ணுறது, ப்ரிண்ட் எப்படி கொடுக்குறதுன்றதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இது வேணுன்ற அளவுக்கு வச்சுக்கோங்க பேக்ரவுண்டு, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி கூட பேனர் ஃபுல்லாக வச்சுக்கலாம். நான் வச்சு பார்க்குறேன், இது செட் ஆகிற மாதிரி தெரியல எனக்கு, அதனால் இப்போ நான் இதெல்லாம் எடுத்துடுறேன். அது ஒன்று மட்டும் இருக்கட்டும், டயலாக்லாம் சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேக்ரவுண்டு வந்து நீங்கள் ஒயிட்டாக தான் வைக்கணுன்னு இல்லை, உள்ளே வந்து இப்போ நீங்கள் பண்ணுற டிசைன் ஒயிட்டில் வந்துச்சுன்னா பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா பிளாக்லேயோ இல்லை வேறு கலர்லேயோ வைக்கணும். இப்போ நான் வந்து புதுசாக ஒரு சும்மா ஒரு பென் டூல் எடுத்துகிட்டு ஒரு ஷேப் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், அதில் வந்து ஒயிட் கலர் அப்ளை பண்ணுறேன். இந்த ஒயிட் கலர் லேயர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பேக்ரவுண்ட் லேயருக்கு மேலே போயிட்டு அந்த டைமண்ட் ஷேப்புக்குள்ளே மாஸ்க் பண்ணணும். இப்போ மாஸ்க் பண்ணிட்டால் உங்களுக்கு பேக்ரவுண்டும் ஒயிட் இருக்கிறதுனால தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறா, இதுக்கு போயிட்டு ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ரோக் கொடுத்தோன்னா அந்த ஒயிட்டுக்கும் இதுக்கு நடுவில் வருது பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு ஸ்ட்ரோக் வச்சுட்டு பண்ணுங்கள், புதுசாக பண்ணுறவங்க தெரியல அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் ஸ்ட்ரோக் வச்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ எங்களுக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதனால் நாங்கள் அப்படியே யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த லாஸ்ட்டாக வச்ச ஒயிட் ஷேப்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புதுசாக பண்ணுறவங்களுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இல்லை இப்போ புதுசாக இப்போ தான் நான் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ அவர் பேர் அதையும் பற்றி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன் இந்த டாக்குமெண்ட்டை, டைமண்ட் ஷேப் பேனர் போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம், என்றைக்குமே சேவ் பண்ணாமல் ஒர்க் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு பவர் கட் ஆகிடுச்சு, இல்லை ஏதோ எரர் ஆகிடுச்சு, ஃபோட்டோஷாப் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் என்றைக்குமே என்ன பண்ணுறீங்க, புதுசாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணோடனே அதை சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், புதுசாக இன்னொரு டாக்குமெண்ட் போட்டிருக்கேன், ஓப்பன் பண்ணிருக்கேன், அதுவும் அதே சைஸ் தான் போடணும். பத்துக்கு பத்துனா பத்துக்கு பத்து, இல்லை பத்துக்கு இருபதுக்கு இருபதுனா இருபதுக்கு இருபது. நீங்கள் என்ன சைஸில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதே சைஸுக்கு புதுசாக ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணும். இப்போ நம்ம ஏற்கனவே சேவ் பண்ண பார்த்தீங்களா, அந்த சேவ் பண்ண ஒர்க் ஃபைலை விட்டுட்டு ஜேபிஜி ஃபைலாக ஒன்று சேவ் பண்ணணும். அந்த ஜேபெக் ஃபைலை எடுத்துகிட்டு வந்து இந்த புதுசாக ஓப்பன் பண்ண
டாக்குமெண்ட்டுக்குள்ளே நீங்கள் எடுத்து வந்து போடணும். இப்போ மறுபடியும் போயிட்டு அங்கே 45 வச்சோமா, இங்கே -45 வைக்கிறீங்க. -45 வச்சுட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டராக வச்சுட்டேன். இது சென்டர் அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 12 ஏரோ மார்க் மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் இருக்கும், அதில் ஒன்று ஒன்றா வச்சு பாருங்கள் இது இந்த சிம்பிள்னு. இப்போ உங்களுக்கு வந்து பார்டரில் ஒயிட் வேணும்னா இப்படி வச்சு சேவ் பண்ணி ப்ரிண்ட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு பார்டர்லாம் எதுவும் வேணாம், மேட்ரு மட்டும் வேணும்னா என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஃபுல்லாக கம்போஸ் ஆகிற மாதிரி நீங்கள் அதை க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ஆகிற மாதிரி. இப்போ வச்சுக்கிட்டு இப்போ என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஓகே ஆகிடும். இல்லை இது எனக்கு புரியல அப்படின்னாக்க இன்னொரு ஸ்டெப் சொல்கிறேன், அதையும் பாருங்கள். இப்போ அதையும் சேவ் பண்ணிக்கோங்க, ப்ரிண்ட்டுன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு புரிகிற மாதிரி இப்போ நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பு அது இன்னொரு மெத்தட் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்கிறேன், நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. மை கம்ப்யூட்டரில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி இந்த சேவ் பண்ண ஃபைல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அது என்ன பேர் வச்சோம், டைமண்ட் ஷேப் பேனர். இந்த ஃபோல்டரில் இல்லை, எந்த ஃபோல்டரை சேவ் பண்ணுறோமோ அதிலே பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணோம் அப்படின்ற மறந்துட்டிங்கன்னா அந்த ஒர்க் ஃபைலில் என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் போய்ட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா அது மேலே காமிச்சிடும் எந்த ஃபோல்டரில் இருக்குன்றது. அதே மாதிரி தான் போகிறேன், இது லாஸ்ட்டில் இருக்குது, ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் இப்படி தான் அது ப்ரிண்ட் கொடுக்கணும், அது நிப்பாட்டுறப்ப க்ராஸாக நிப்பாட்டிக்கணும் டைமண்ட் ஷேப்பில். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இன்னொரு மெத்தடுன்றதை பார்ப்போம். இப்போ அந்த டாக்குமெண்ட்டில் அந்த ஜேபிஜி எடுத்துகிட்டு வந்து ஒரு நியூ டாக்குமெண்ட்டில் போட்டிங்க, அது என்ன பண்ணுன்னா -45 சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஏதாவது கார்னர் எடுத்துகிட்டு பிடிச்சி இழுத்தீங்கன்னா மேலே ரெண்டு பார்டரும் ஈவனாக ஜாயிண்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், என்ட்ரு கொடுத்துடணும். என்ட்ரு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுங்க, ஃபுல்லாக அவுட்டரில் ஃபெதர் செலெக்ஷன் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே அந்த நடுவில் சிம்பிள் ஒன்று இருக்கும் அலைன்மெண்ட்டு ஒன்று. அலைன்மெண்ட்டு தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதில் போயிட்டு கொடுத்தீங்கன்னா அது சென்டராக கரெக்டாக வந்து உட்காந்துரும். அவ்வளோதாங்க, டைமண்ட் ஷேப் பேனர் எப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணி இதை அப்படின்னு தான் ப்ரிண்ட் கொடுக்கணும். நிப்பாட்டுறவங்க சாரம் கட்டுறவங்க அதை வந்து டைமண்ட் ஷேப்பில் நிப்பாட்டிப்பாங்க, எப்படி சொல்கிறவங்க தெரியல நிப்பாட்டிப்பாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோ வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.